வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி ரொம்பவே ஃபேமஸான ஒசூரில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இதுதான் போகிற வழி. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃபுல் டோட்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் கோட்டை மாரியம்மன் டெம்பிளோடது நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து போட போகிறேன். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வந்து கோட்டை மாரியம்மன் கோயில்லன்னா எப்படி இருக்கும், ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்களே எப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு லுக்கு மட்டும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கோட்டை மாரியம்மன் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். காம்பவுண்ட்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. நிறைய பேருக்கு வந்து எல்லா விதமான கோயிலுக்கு போய் பார்க்கணும், எல்லா ஊரில் இருக்க கோயிலில் விசேஷமான கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஸோ ஒசூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, கர்நாடக பார்டரில் இருக்கிற இந்த ஒசூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம கோட்டை மாரியம்மன் கோயிலில் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சூலத்தில் வந்து லெமன் குத்தி இங்கே வந்து கல்லுப்பூ வந்து நிறைய போட்டு வைப்பாங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா இங்கே வந்து அந்த மாதிரி வழிபாடெல்லாம் நடத்துவாங்க. இது வந்து உள்ள என்ட்ரி. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து மூலஸ்தானத்தை வந்து எந்த கோயிலையும் காட்ட முடியாது. இங்கே சைடில் வந்து ராகுகால பூஜை நடக்கும். ஸோ அந்த மாதிரி ராகுகால பூஜையில் அம்மனை வந்து வழிபட்டு இங்கே வந்து நிறைய பேர் லெமன் விளக்கு, அகல் விளக்கு அப்படின்னு வந்து அவங்களோட வேண்டுதல் ஏற்ற மாதிரி பத்திர பன்னெண்டு அந்த ராகுகால பூஜையில் வந்து இந்த மாதிரி விளக்கேற்றுவாங்க. அதுக்கடுத்து நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம்னா கோயிலேருந்து இங்கே வந்து நிறைய வந்து புத்து கோயில் சொல்லுவோம் இல்லைங்களா, நாகக்கண்ணிகள். ஸோ நாகக்கண்ணிகள் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இங்கே வந்து வேண்டினவங்க எல்லாமே பால் ஊற்றி இங்கே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு இங்கே வந்து வழிபடுவாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் யாருமே கோயிலுக்கு போகாமல் இருப்பாங்க. கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து கோயிலுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் இருப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா லேடிஸ் அண்ட் வயசானவங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகணுன்னாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களால போகாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போன ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ பார்க்கும்போதே நாகதேவத்தை ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நீங்களும் வேண்டிக்கோங்களோ உங்களோட கோரிக்கைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். ரொம்ப சக்தி உள்ள கோட்டை மாரியம்மன் தான், ஒசூரில் உள்ள கோட்டை மாரியம்மன். அப்படி எங்கெல்லாம் பூஜை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் வந்தோன்னா ரைட் சைடில் பயங்கர க்யூ ரஷ்ஷாக இருந்தது. ஸோ எதுக்கு ரஷ்ஷாக இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் வந்து அன்னதானம் நடந்து போச்சு. ஸோ இங்கே தான் மெயினாக தேங்காய் உடைப்பாங்க. இந்த எடுத்துகிட்டு வந்த கற்பூரம், ஊதுபத்தி இந்த மாதிரி எல்லாமே ஏற்றுவாங்க. பாருங்க, இந்த ரைட் சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடு, பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க அன்னதானம். ஸோ இதுக்கு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு யார் யார் வேண்டியிருக்காங்க அவங்க எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த சூலத்து மேலே வந்து போட்டு தயிர் போடுவாங்க, கல்லுப்பு போடுவாங்க, மஞ்சள் குங்குமம் போடுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா இங்கே வந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றுவாங்க. ஸோ எனக்கு பயங்கர பசி. மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட விரதத்தோடு போயிட்டேன் ஃப்ரைடேன்ட்டு. அப்படியே பிரசாதத்தை வந்து அன்னதானம் கொடுக்குற இடத்துல நானும் வாங்கி அப்படியே ஒரு ஓரமாக போயிட்டு உக்காந்து சாப்பிட்றோம். பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு கிளம்புற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு, மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.